ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ தி ரெட் கார்பெட். தமிழ் சினிமாவில் ஒருத்தவங்களுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் படமும் சரி, 100th ஃபிலிமும் சரி, ரொம்பவே முக்கியம் தாங்க, நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா முதல் படம் தான் அவங்களோட முதல் படி தமிழ் சினிமாவுக்குள்ள. ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருப்பாங்க இந்த படம் வந்து எப்படி வந்து ரிசீவ் ஆக போகுதுன்னு. அண்ட் அதே சமயத்தில் கொஞ்சம் பதட்டமாகவும் இருப்பாங்க. ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் பிடிக்குமா, நம்மளை ஏற்றுப்பாங்களான்னு ஒரு பதட்டத்தோடவே இருப்பாங்க. ஸோ முதல் படம் யாராக இருந்தாலும் சரி, அந்த படத்தில் நடித்த ஆக்டர், ஆக்ட்ரஸ், டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் எல்லாமே மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். முதல் படம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு தாங்க 100th படமும் முக்கியம். ஏன்னா அவங்க 100th படம் நடிக்கும் போது அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோனுக்கு போவாங்க. அதாவது சில பேர் பொலிட்டீஷியன்ஸாக ஆவாங்க, சில பேர் கெரியர்லேயே அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ 100th படமும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான படம் தான். அப்படி 100th படமாக ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படம் வந்து 1991 ரிலீஸ் ஆச்சுங்க. அண்ட் ஆர்கே செல்வமணி தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் நம்மளோட புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் நடிச்சிருந்தாரு. அண்ட் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் பேர் வந்து கேப்டனாகவும் மாறிச்சு. அண்ட் இந்த படம் வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி உருவாகின ஒரு படம். இன்னைக்கு கூட நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசிச்சு பார்ப்பீங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்க. இந்த ஒரு டீட்டெயிலோட வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம ரெட் கார்பெட் ஷோல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விக்ராந்த் அர்த்தனா பினு நடிப்புல செல்வசேகரன் டைரக்ஷன்ல வெளிவர போற வெனிலா கபடி குழு 2 படத்தோட ட்ரெய்லர் லான்ச் அண்ட் ஆடியோ லான்ச். வெனிலா கபடி குழு 1 அது எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அண்ட் அந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாம் இப்ப பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில. விஜய் சேதுபதி, அப்புக்குட்டி, விஷ்ணு விஷால், சூரி, இவங்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு மார்க் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ் சினிமால. அண்ட் அவங்களுக்கு ஒரு பிள்ளையார் சூழினா நம்ம கண்டிப்பா வெனிலா கபடி குழு 1 தாங்க சொல்லணும். அதே மாதிரியே வெனிலா கபடி குழு 2 வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும் நம்புறாங்க. விக்ராந்தும் சரி மற்ற கேஸ்ட் மெம்பர்ஸும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க என்னென்னலாம் சொல்லிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். டீமுக்கே தெரியும் வெண்லா கபடி குழு ஃபர்ஸ்ட் பார்ட் எங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு பெரிய சேலஞ்சும் கொடுத்துருக்கு. என்னன்னா நீங்கள் எல்லாரும் அந்த படத்துக்கு கொடுத்தா ஆதரவு மரியாதை அதை எவ்வளோ பெருசுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் இந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்கேன்னு எங்கள் ஊரில் போய் சொல்லும்போதே அவங்க எல்லாரும் ஓ இந்த படமா, அது ரொம்ப நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும் அதே எனக்கு தெரியும். அப்போ நாங்க எல்லாரும் இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் பண்ணிருக்கோம். மத்த எல்லாமே தியேட்டர்ல வரும்போது உங்களுக்கு தெரியும் என்ன, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்காக. இந்த படத்தோட மெயின் பேக் போன் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி தான். அது கிச்சானுக்கு தான் அந்த கிரெடிட் என்னன்னா அவங்க அவ்வளோ டெடிக்கேட்டடா ஒவ்வொரு ஃப்ரேம் செட் பண்ணும்போதும் அவ்வளோ டைம் போட்ட லைட்டிங் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்ட் பண்ணி பண்ணியிருக்கும். அது ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் அவ்வளோ டேலண்டடாக இருக்கும். நான் யாராச்சும் மிஸ் பண்ணிட்டியா? எஸ் ஆமாம், எனக்காக டப் பண்ணது உமா தான். ஸோ உமா ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கண்டினியூஸாக எனக்கு இப்போ ஒரு 3 படத்தில் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். நீங்கள் எல்லாரும் படம் July 12th போய் பாருங்க. ரொம்ப நன்றி. செகண்ட் பார்ட்ல நான் இருப்பேனான்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் இயக்குனர் தான் என்னை கூப்பிட்டு இதில் நடிக்க வச்சாரு. இதில் பெரும் மகிழ்ச்சி என்னன்னா வெனிலா கபடி குழு 1 பண்ணும்போது நாங்கள் ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணோம், அதே ப்ராக்டிஸ் இதுலேயும் பண்ணோம். அதில் இருந்த நண்பர்கள் அப்படியே திரும்ப சேர்ந்து வேலை பார்க்கறதுங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போது நாங்கள் ரோட்டில் படுத்து போனோம், அப்புக்குட்டி, மாய் சுந்தர், பாண்டி இப்படிங்கலாம். இப்போ கேரவன் கொடுத்துருந்தாங்க இந்த படங்களில். ஸோ இதில் அதே என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஐ மீன் என்ஜாய்மெண்ட்னா, ஏன்னா கபடி விளாட்றது பெரும் கஷ்டம். ஏன்னா அது நைட்டு சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரையும் கபடி விளாட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ க்ரௌடில் உண்மையிலே கபடி விளாடணும். ஏன்னா கபடி விளாடும் மாதிரி நடிக்க முடியாது, நடிக்கலாம், ஆனால் கபடி விளாடும் போது கண்டிப்பாக நம்ம உடல் மொழி ரொம்ப கஷ்டம், ஹெவி ஒர்க்கு. ஸோ வெரி ஹாப்பி. நான் தேங்க்ஸ் சொல்லணும் ப்ரொடியூசருக்கு, மண்டலம் டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு, எல்லாருக்குமே. ஸோ இது வெனிலா கபடி குழு 1 தாண்டிய ஒரு வெற்றியா அந்த படம் அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதுல விஷ்ணு இல்லாத எனக்கு பெரிய வருத்தமா இருந்தது. பார்த்தோன்னா என்ன, விஷ்ணு இல்ல படத்துல ஹீரோ அப்படின்னா என்னடா அது, வருத்தமா இருந்தது. இவர் கூட எப்படி மிங்கிளாருது விக்ராந்த் கூட அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி பாப்போம் அவரு கூட மிங்கிளாருது எப்படின்னு தெரியல. விஷ்ணு நல்லா பழக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெனிலா கபடி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 6 வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் நல்லா. அப்புறம் விக்ராந்த் கூட எப்படி பழகிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்.
எல்லாருமே நாங்க பேசிட்டு என்னன்னா விஷ்ணு இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா ஸ்பாட்டுக்கு போன பிறகுதான் தெரிஞ்சது விக்ராந்த் பிச் டாப்ல உண்மையாகவே கபடி இவர் எப்படி பண்ணுவாருன்னு நினைச்சோம், அதே மாதிரி எப்படி எங்க எல்லாத்துட்டையுமே நல்லா பழகுவார் நினைச்சோம். அதே டீம் திரும்பவும் விக்ராந்த் விஷ்ணு மாதிரி எங்க எல்லாருமே உங்களை மறக்க முடியாது அப்படி ஆயிடுச்சு. சூரி அப்புக்குட்டி காம்பினேஷன் எப்படி காமெடி ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலையும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது காரணம் டைரக்டர் தான், கேமராமேன் சார், கிச்சர் சார், ஆல் டீம், படம் வெளியிடுறவங்க, அருள்தாசன், எல்லாருக்குமே நன்றி. உண்மையாகவே நாங்கள் ரவி மரியா சார், மெயினாக வந்து வைரமே வரல, மாய் சுந்தர், பாண்டியண்ணன், நிதிஷ்ணன், சூரி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஒரு உறவு வந்து விட்டு போகக்கூடாது எப்போவுமே. உறவு வந்து வாழ்க்கையில் லாஸ்ட்டு வரைக்கும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அன்னைக்கு. நல்ல நண்பர்கள் நான்லாம் வந்து எப்படின்னா ஒரு அஸ்டனேட்டாக இருக்கிற காலத்தில் சீன் சொன்னாதான் எனக்கு பேட்டா, ஒரு நாளைக்கு ரெண்டு சீன் சொல்லணும் டேரக்டருக்கு, அப்போதான் பேட்டாவை கௌரவமாக வாங்க முடியும். சீன் சொல்லினா கூச்சப்பட்டு இந்த பேட்டாவை வாங்கணும். அப்போ சீன் சொல்லி சீன் சொல்லியே வளர்ந்தவர்கள் அஸ்டன் டேரக்டர்ஸ், உதவி இயக்குநர்கள்லாம். ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து மதியம் லஞ்ச் டைத்தை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அந்த லாஜிக்கை அடைக்கிற வரைக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்போம் டேரக்டர்கிட்ட. நான் விஜய் சூர்யா சட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏஆர் காந்திஷா சட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏ வெங்கடேஷ் சட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேவை ஒரு டீமோட பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த் அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த காலம்னா நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிடாதீங்க, ஜஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். ஆனால் இப்போ உள்ள புதிய டைரக்டர்கள் வந்து அந்த அளவுக்கு குழு விவாதத்துக்கு மதிப்பு தர்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பழங்க படங்கள் பண்ணுறேன், பல படம் பண்ணுறப்போ டைரக்டர் கதை சொல்லிடுறாரு, ஆனால் அஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு அடுத்த சீன் என்ன, நாளைக்கு என்ன எடுக்க போறோங்கிறதுலாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரே காரணம் என்ன, அவங்களுக்கு கதை வாழத்தில் முழுமையாக கலந்து கொள்ளவில்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதனாலதான் ஒரு மணிக்கு வந்து ஒரு ஒன் மேன் ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு சினிமா. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு குழு, அந்த காலத்தில் ஆரம்பி இருப்பன் கதையிலாக்கா, தேர்புலிம்ஸ் கதையிலாக்கான்னு போடுவாங்க. அதனால தான் ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. இன்னைக்கு எந்த பழைய படத்தை பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருவோம் யாராக இருந்தாலும். நீங்கள் கரண்ட்ல உள்ள ட்ரெண்ட்ல உள்ள இப்போ ஜென்ரேஷனே பாருங்க, பழைய படம் பார்த்தா அப்படியே உட்காந்துருவாங்க, நல்லா இருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள படங்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பழைய பேட்டர்ன்ல ஒரு கிராமர் இருக்கும். இப்படி ஒரு ஓப்பனிங், இப்படி ஒரு எண்டு, இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக், இப்படி ஒரு ப்ரீ கிளைமாக்ஸ், இப்படி ஒரு கிளைமாக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனால் இப்போ ஸ்ட்ரென்த் இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த வழியில் வந்து செல்வசேகரன் சார் ஒரு குழு மனப்பான்மையோட தன்னுடைய பழைய நண்பர்களையும் புதிய நண்பர்களையும், அதாவது பழைய ஜென்ரேஷனையும் புதிய ஜென்ரேஷனையும் இணைச்சி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட் உண்மையிலே சொல்றேன், விளையாட்டு விஷயமா நிறைய படங்கள் வந்திருக்கு, கனா, விண்ணிலா கபடிகள் 1, வல்லினம், இப்படி நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில கிராமத்தில் இருக்கிற ஒரு நேட்டிவிட்டிய இவ்வளவு அழகா, ஈவன் இன்னும் சொல்ல போனா ஒன்னு இல்லாத நேட்டிவிட்டியை விட அதிகமாகவே இந்த படத்துல வந்து திரு செல்வசேகர் சார் வச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து நீங்க வந்து விளையாட்டை மட்டும் மையப்படுத்தி ஒரு விஷயம் கிடையாது, இந்த படத்துல வாழ்வியல் இருக்கு, அற்புதமான ஒரு காதல் இருக்கு, எல்லா கேரக்டருக்கும் ஒரு நியாயம் இருக்கு, எந்த கேரக்டரும் துருத்திட்டு இருக்காது, இதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குன்னா இதுக்கு எண்டு இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த கேரக்டர் இப்படிதான் வரும் அப்படி போயிடும் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சாதாரண இலக்கணத்தை அழகா பண்ணியிருக்காரு. மரபுகளை உடைக்காமலும் பண்ணியிருக்காரு, உடச்சும் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா விஷயத்தையும் கலந்து பண்ணதுனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு ஒரு கேரண்டியா நான் சொல்லுவேன். நான் பலமுறை இந்த மேடைகளில் சில படங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அது உண்மையிலே நிறைய நடந்திருக்கு, அதுக்கு நிறைய வந்து நீங்களே சாட்சியா இருந்திருக்கீங்க. இந்த படம் செல்வசேகரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் சினிமாவை இதுவரை 30 வருடம் நேசித்ததற்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கும் நான் நம்புறேன். அவர் இந்த படத்துல வெற்றி அடைஞ்சு எங்களுக்காக நீங்க எல்லாமே பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஏன்னா இது வந்து 30 வருட தவம், அதுக்கு நம்மளுடைய பிரார்த்தனையே அவருக்கு வரமாமே நான் நம்புறேன். சுசி சார் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பார்ட் 2 பண்ண போறோம்டா, நீங்க கரெக்டா இருக்கும் நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சுசி சார் வந்து எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு நபர், பாண்டிய நாடு மூலியமா எனக்கு ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் கார்டு அப்படி மாதிரி சொல்லலாம். ஸோ அவர் என்ன சொன்னாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நான் தட்டாம கேட்டுருணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும். போய் அப்புறம் போய் மீட் பண்ணோடனே எல்லாம் மீட் பண்ணி ஓகே ஷூட்டிங் போகலாம் அப்படின்னும் போது இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிச்சவரா இருப்பாரு, ஏன்னா அவ்வளோ அன்பு செலுத்துவாரு, அவ்வளோ அக்கறை எடுத்துப்பாரு எல்லாரு மேலையும். ஸோ இந்த படம் எதுக்காக ஜெயிக்குதோ இல்லையோ கண்டிப்பா அவருக்காக ஜெயிக்கணும் இது. இந்த படம் அவருக்கு மறுபடியும் வந்து ஒரு 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 ஏன்னா அந்த ஃபேமிலியவே அவர் எப்படி பாத்துக்கிட்டாரு, சுசி சார் சினிமாக்கு வந்ததுக்கும் அவர் ஒரு காரணம். இன்னைக்கு வந்து அவர் பிரதர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடியூசரா மாறி இருக்காங்க, பெரிய டைரக்டரா மாறி இருக்காங்க அப்படின்னா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஸோ அவருக்காகவாவது இந்த படம் மிக பெருசா போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த
வெண்ணிலா கபடி குழு டீம், சூரியன் அப்புக்குட்டி அண்ணன், நித்யேஷ் அண்ணன், மாயசுந்தர் அண்ணன், பாண்டிய அண்ணன், அப்புறம் வைரவன், அப்புக்குட்டி அண்ணன், எல்லாருமே வந்து அவ்வளோ வார்மா இருந்தாங்க. நான் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா எனக்கு வந்து நிறைய கபடிலாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்படி இப்படி. ஆனால் கபடி எனக்கு உள்ள போகும்போது கபடி எத்தனை பேர் ஆடுவாங்கன்னு கூட தெரியாது, உண்மையை சொல்றேன். நிறைய பிடி சார்லாம் சொன்னாரு, திட்டினாரு, உண்மையா தெரியாது. பட் போன உடனே நான் ஃபர்ஸ்ட் டே விளையாடணும்னு சொன்ன, கிரிக்கெட்லாம் உண்மையாவே வந்து சோம்பேறி ஆட்டம் தான்பா, இது என்ன இப்படி அடிக்கிறாங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இந்த ஆட்டத்துக்குலாம் நம்ம தாங்க மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னேன் போன உடனே. பட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 டீம். அதே மாதிரி அலெக்ஸ் சார் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி அலெக்ஸ் சார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களா, இல்ல இல்ல அவங்க படத்தை பார்த்துட்டு வாங்கி பண்றாங்க. இந்த காலகட்டத்துல ஒரு ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு படத்தை வாங்கி அது வந்து ரிலீஸ் பண்றது ஒரு மிக ரொம்ப, அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்ஸ் இருக்கிற படங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். படம் பண்ணிடலாம் இன்னைக்கு, ஆனா அது ரிலீஸ் பண்றதுக்குள்ள வந்து நேத்து ஒரு படம் வருதுன்றாங்க, நாளைக்கு வரலன்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, மண்டை குழம்பிடுது. சரி, நிஜமாவே வந்து ஸ்டார்ஸுக்கு மட்டும்தான், படங்களுக்கு கண்டென்ட்டுக்கு இனிமே வந்து வேல்யூவே இல்லைன்றதுதான் மனசாக தோணுது. ஏன்னா நானும் இப்போ பக்ரீத் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், இங்க வந்து யாருக்கு சேயிருக்கோ அவங்க வந்து மேல வந்து நிற்பாங்க. பட் ஓகே, அது அதுதான் இயல்பு, அதுதான் பிராக்டிக்கல். பட் ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வந்துச்சுன்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வெண்ணிலா கபடிக்குள்ள எப்படி ஜெயிச்சதோ அதே போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு கான்பிடண்டா சொல்றேன். ஏன்னா இதுல வந்து எல்லாருமே நகைச்சுவை இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, கபடியோட மோட்டிவேஷன் ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு நேட்டிவிட்ட ஒரு கபடி எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் லைஃப்ல பார்த்த எல்லா விஷயங்களையும் நிறைய இந்த படத்துல நான் பகிர்ந்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடித்த விக்ராந்த் பார்த்தோன்னே முடிவு பண்ணே ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கிரிக்கெட் பிளேயரு, இப்படி யாராவது ஒரு நல்ல ஒரு பிளேயரை போட்டால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் விக்ராந்த் செலக்ட் பண்ணி சுஷிட்ட சொன்னேன். சுஷி உடனே பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்புறம் ஒரு நேட்டிவிட்டியாக ஒரு பொண்ணு வேணும் நிறையா பார்த்துட்டு இருந்தோம், அதில் அத்தனை அப்படின்னு பார்த்தேன். பார்த்தோன்னே சொன்னேன் இவங்க நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி நேட்டிவிட்டியாக அந்த ஆப் சரியில் அருமையாக பண்ணியிருப்போம், சாங்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போல் மற்ற ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா பசுபதி சார் ரொம்ப அற்புதமா வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கிஷோர் அவர் கோச்சாவே பண்ணியிருக்காரு, ரவிமரியா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு செட்டப்ல ஆக்ஷன்ல மாறி மாறி கேரக்டர் பண்ணியிருக்காரு. நம்ம ரெட் கார்பெட் ஷோல அடுத்ததா பார்க்க போறது டிஸ்னி ப்ரொடக்ஷன்ல வெளிவர போற தி லயன் கிங் படத்தோட தமிழ் ட்ரெய்லர் லான்ச். தி லயன் கிங் இதை வந்து நம்ம காமிக் புக்ல படிக்கும் போதும் சரி, 2D அனிமேஷன்ல பார்க்கும் போதும் சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸைட்டடா பார்ப்போம். இது வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க படம், அடல்ட்ஸும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ அதே படத்தை வந்து 3D அனிமேஷன்ல வந்து டிஸ்னி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு, நம்மளோட தமிழ் ஸ்டார்ஸ் அரவிந்த் சாமியும் சித்தார்த்தும் வந்து மெயின் லீட்ஸ்க்காக தமிழ் வெர்ஷனுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, சித்தார்த் வந்து இந்த படத்துல ரெண்டு பாடலை வர பாடியிருக்காரு. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து காஸ்ட் மெம்பர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். சிம்பாங்கிற கேரக்டர் வந்து எனக்கு ஆஃபர் பண்றப்போ முதல்ல வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது, பிகாஸ் என் மூஞ்சே பார்த்து பார்த்து டப்பிங் பேசி 17 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரானு நல்லா நடிக்கிற ஒரு மூஞ்சியை பார்த்து டப்பிங் பேசினா நல்லா இருக்குமே தோணுச்சு. என்னோட ரொம்பவே சிறப்பா நடிச்சிருக்கு இந்த சிங்கம், அண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமா அழகா இருக்கு. சோ அதுக்கு குரல் கொடுக்கறதுல கொஞ்சம் கூட எனக்கு ஒரு தயக்கமே இல்லை. இட் வாஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அ லைஃப் டைம்னு சொல்லுவேன். அண்ட் இது ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம், பிகாஸ் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு வரும். இது வந்து வெறும் டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் கொடுக்காத ஒரு கொடுக்குற ஒரு மரியாதை இல்லாம ரெகுலர் ஆக்டர்ஸ்க்கும் கொடுக்குற மரியாதையா மாறுதுங்கிறது ரொம்ப பாசிட்டிவ். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிஸ்னி டீமுக்கு நன்றி. நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், ஸோ அதனால வந்து நம்ம நடிக்கும் போது நம்ம சின்ன சின்ன கேரக்டருக்கு சும்மா மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நிறைய அங்கங்க தெளிச்சு விடுவோம். பட் இங்க வந்து அதுக்கு நோ சான்ஸ், அது என்ன பார்க்குது என்ன பேசுது மூக்க உறிஞ்சுதா வாயை கொட்டாய் விடுதா இதை மட்டும் கரெக்டா பார்த்து பெர்ஃபெக்டா போகணும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது. என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டான அளவுக்கு தான் டப்பிங் கொடுத்துருப்பேன் மைண்ட் வாய்ஸ்.
அதனால வந்து நானும் சரி சின்னமும் அவ்வளவு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா வந்து அந்த கேரக்டர் டிமாண்ட் இருக்கும். இதுல வெரி இன்னோசன்ட் கேரக்டர் இதே மாதிரி ஸ்காரோட கேரக்டர் வந்து நம்ம இன்னும் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னாக்க அதான் ஸ்கார் தான் ப்ரொவைட்ஸ் ஆல் த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஒரு ஸ்டோரியை நல்ல சுவாரஸ்யமாக்குறது ஸ்கார். அதுல எப்படி அந்த கன்னிங்கும் அந்த ஸ்லைனஸும் எப்படி ஒரு டைலாக்ல கொண்டு வர முடியும், டோன்ல கொண்டு வர முடியும், மாடுலேஷன்ல கொண்டு வர முடியும், எப்போ அக்ரெஷன் தேவையோ அக்ரெஷன், எப்போ அந்த ஸ்கீமிங் இது தேவையோ, எப்போ அந்த ஏமாத்திர சில சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ப்ரொஃபஷனலி இட் வாஸ் என்ரிச்சிங். ஓகே, இது ரெண்டுல வந்து ஒரு ஃபேவரட் பிக் பண்ணுமா நீங்க? ஸ்கார். ஓகே, ஆக்சுவலி சித்தார்த் நீங்களும் வந்து யூ ஆர் நாடிங் யுவர் ஹெட். வாட் டு யூ சீ? இல்ல, எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். 20 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஸ்கார் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை தான், வேறவே இல்ல. ஏன்னா அந்தந்த வயசுக்கு அந்தந்த டேலண்ட்டுக்கு அந்தந்த மெச்சூரிட்டிக்கு ஒரு கேரக்டர் கிடைக்கும். அவர் சின்ன வயசு சிம்பா பண்ணிட்டாரு, எனக்கும் சின்ன வயசு நிறைய மாட்டிக்கிட்டு அப்படியே 25 அப்புறம் ஸ்கார் வரணும்னு நம்பிக்கை. உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச இன்னொரு கேள்வி, இப்ப வந்து படத்துல சிம்பா ஒரு கியூட் கப்பா வரும், அதுக்கப்புறம் லைஃப் வில் த்ரோ லாட் ஆஃப் சேலஞ்சஸ், ஒரு பயங்கரமா அவெஞ்ச் பண்ணணும்ன்ற ஒரு மோடுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆகி ஒரு லைன் ஆகும் அதெல்லாம். சோ எல்லார் லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு ஒரு டிரான்சிஷன் ஒண்ணு நடக்கும், வேர் வி ஆல் பிகம் ஃப்ரம் கியூட் லிட்டில் கப் டு அ லயன், ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல. நீங்க அந்த மாதிரி உங்க லைஃப்ல எந்த ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவீங்க? இல்ல, என் லைஃப்ல வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் போயிட்டு இருக்கு, பிகாஸ் எனக்கு என்ன வயசானாலும் சின்ன பொண்ணு குட்டி மாதிரி தான் பாக்குறாங்க. சோ எனக்கு இன்னும் வயசாயிடுச்சுன்னு நம்பிக்கை யாருக்கு இன்னும் வரல. சோ நான் அந்த கப் ஃபார்ம்லயே இருக்கேன், சின்ன பொண்ணுதான் இருக்கேன். பட் ஐ திங்க் படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து வந்து வாழ்க்கை ஒரு வட்டம், அதாவது சர்க்கிள் ஆஃப் லைஃப். அது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, அந்தந்த இடத்துல எது இருக்கணுமோ அது இருக்கணுங்கிற ஒரு ஒரு தத்துவமும், அட் த சேம் டைம் எதுக்கு ஒரு நேரம் வருதோ அந்த நேரத்துல தான் அது உருவாகுங்கிற ஒரு ஒரு தத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. அண்ட் ஐ திங்க் அதான் எனக்கு இந்த இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்து. இதை வந்து நம்ம அனிமேட்டட் ஒரு கார்ட்டூன் படமா பாத்துருச்சு, அந்த ஆழமும் அழுத்தமும் அப்பவும் ரொம்ப அழகா இருந்தது. இதே கதையை நான் வந்து நியூயார்க்ல வந்து ஸ்டேஜ்ல பாத்திருக்கேன், அது பார்த்துட்டு ஒரு 10 என்னடா பார்த்தோம்ங்கிற ஒரு ஸ்தம்பிச்சு போற லெவலுக்கு அது வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா அவ்வளவு லைவ்ல வந்து டான்ஸ் கோரியோகிராஃபியோட எந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸும் இல்லாம லைவ்ல பண்ணி காட்டுவோம் இதே கதையை. சோ அதை நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். அண்ட் அது வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் கிராபிக் மேஜிக் கூட பாக்குறப்போ நிஜமாவே நான் என் வீட்டுல நான் ஒரு பூனை வளர்த்துட்டு இருக்கேன், ஆனா அந்த பூனை தான் என்ன வளர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், பூனை வளர்க்கறது நான் என்ன சொல்றேன்னு புரியும். சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் சிம்பா பாக்குறச்சு எனக்கு என் பூனை தான் தெரியுது. என் நிஜமாவே ஒரு ஒரு சிங்கமோ ஒரு பூனையோ அவங்க முன்னாடி நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படத்துல அவங்க ஜங்கிள் புக்கையும் தாண்டி ஒன்னு அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ ஐ ஜஸ்ட் வாஸ் கம்ப்ளீட்லி ப்ளோன் அவே. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு ரியல் லைஃப்லாம் விடுங்க, நிஜமாவே ஒரு ஃபிலிம் லைஃப்ல ஒரு கரியர்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நேர்ல பார்த்தா அதுல வந்து ஒரு ஒரு பாட்டா இருக்கும்ங்கிறது நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம ரெட் கார்பெட் ஷோல பார்த்த படங்களோட டீடைல்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த படத்தோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் ரெட் கார்பெட்.